ஹாப்பி சாபத். அனைவருக்கும் பயம் நாள் வாழ்த்துக்கள். ஓகே, இந்த வார ஊழிய தலைப்பு வந்து இட்ஸ் ஆன்லைன் மிஷினரி. நெமாஞ்சா அப்படின்னு சொல்கிறவங்க வந்து எடுக்கிறாங்க, செர்பியாவிலேருந்து. இவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் பார்க்குறாங்க, பட் அட்வென்டிஸ்ட்கான மெசேஜ் வந்து கம்மியாக இருக்கிறத வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ ஹீ இஸ் அபவுட் 25 இயர்ஸ் ஓல்ட். ஸோ இவங்க வந்து ஸ்க்ரோல் இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ணும் போது நம்மளோட அட்வென்டிஸ்ட் மெசேஜ் வந்து கம்மியாக இருக்குது. என்னது நம்ம அட்வென்டிஸ்ட் மெசேஜ் வந்து கம்மியாக இருக்கே, யாருமே அதை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது இல்லையா, யாருமே மெசேஜ் போடுறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்வெஸ்சன் வந்தாலும், அடுத்த க்வெஸ்சன் என்னவாக இருந்துச்சுன்னா, ஏன் நம்ம வந்து அந்த மெசேஜ் போடக்கூடாது, நம்ம வந்து ஏன் அந்த போஸ்ட் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நெமாஞ்சா வந்து நினைக்கிறாங்க. நினைக்கிறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போஸ்ட் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து போடுறாங்க. ஸோ இப்படியாக 2 இயர்ஸாக வந்து நெமாஞ்சா வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டு இப்போ வந்து அபவுட் 5000 பீப்புள் வந்து ஃபாலோவர்ஸாக இருக்கிறாங்க இன்ஸ்டாகிராமில். அது போக 10 குரூப்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு குரூப்லேயும் கிட்டத்தட்ட 20 to 30 members வந்து பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்கிறாங்க. அண்ட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ஏதாவது ப்ரேயர் ரெக்வெஸ்ட் வந்துருச்சுன்னா அதுக்காக ப்ரேயர் பண்ணுறாங்க. அப்புறம் நிறைய போஸ்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ இப்படியாக நிறைய மிஷினரி ஒர்க்ஸ் வந்து இந்த இன்ஸ்டாகிராமில் நடந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் 10 யங்ஸ்டர்ஸ் வந்து பேப்டிசம் எடுத்திருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து இதில் இந்த குரூப்லேருந்து கற்றுக்கிட்ட நிறைய பேர் வந்து அட்வென்டிஸ்டில் வந்து பாஸ்டர்ஸ் ஆகிறதுக்கு படிச்சுட்ருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டெஸ்டமோனிஸ் இருந்தாலும் இவங்கக்கிட்ட க்வெஸ்சன் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ஆன்லைன் மிஷினரியாக இருக்கிறதுக்கு இருக்கும்போது உங்களுக்கு என்னெல்லாம் தோணுது, வாட் யூ பி லைக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நெமாஞ்சா வந்து சில டெஸ்டிமோனிஸை வந்து ஷேர் பண்ணுறாங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அவங்கக்கிட்ட வந்த சில டெஸ்டிமோனிஸை வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் என்னென்னா, இது வந்து கொஞ்சம் ஸ்கேரியாக தான் இருக்கும், ஆனாலும் நான் இதை ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்க. ஒரு வாலிபர் வந்து அவங்கக்கிட்ட, நான் வந்து அசுத்த ஆவியால் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், அந்த அசுத்த ஆவியானது வந்து நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருக்குது, எப்பயுமே என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொல்கிறது மட்டும் இல்லாமல் எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நெமாஞ்சா வந்து இந்த மெசேஜை, இந்த ரெக்வெஸ்ட்டை ப்ரேயர் குரூப்பில் சென்ட் பண்ணி எனக்காக ப்ரேயர் இந்த பர்டிகுலர் பர்சனுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வந்து கேட்கப்பட்டுச்சு. அவங்க அந்த பர்சன் பர்டிகுலர் பர்சன் வந்து ரிப்ளை மெசேஜ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எனக்கு என்கிட்ட இருந்த அந்த அசுத்த ஆவியம் வந்து இப்போ என்கிட்ட இல்லை, அது மட்டும் இல்லாமல் நேற்று கொஞ்சம் தான் டார்ச்சர் பண்ணிச்சு, இன்றைக்கி சுத்தமாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்டிமனி. செகண்ட் வந்து என்னென்னா, இப்போது அந்த பர்சன் வந்து இப்போது பேப்டிசம் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. செகண்ட் என்னென்னா, ஒரு தமாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் வந்து மெசேஜ் சர்ச் அந்த குரூப்பில் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, ஐ வாண்ட் டு பி அ பார்ட் இன் கம்யூனியன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவங்க வந்து செவன்த்தே அட்வென்டிஸ்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லாமல் அவங்க நெமாஞ்சா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து இது வந்து வெரி சிம்பிளான ஒரு விஷயம், நீங்கள் வந்து கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுங்கள், நீங்கள் எங்கே போகணும்னு சொல்லி கடவுள் வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னோடனே, ஓகே நான் வந்து இதுக்கு முன்னாடி நான் ப்ரேயர் பண்ணேன் பட் எனக்கு வந்து ஆன்சர் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க வந்து நிறைய ஈஜிவர்ட் புக்ஸ் அந்த மாதிரி கொடுக்குறாங்க, வாசிங்க, பைபிள் ரீட் பண்ணுங்கள், நீங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னோடனே, ஓகே நான் ப்ரேயர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரீட் பண்ணியும் பார்க்குறாங்க, பட் ஷி டிட்ன்ட் கெட் தி ப்ராப்பர் ஆன்சர். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பர்டிகுலர் டே வந்து நான் வந்து எனக்கு எந்த ஆன்சரும் கிடைக்கல, நான் எனக்கு எங்கே வந்து கம்யூனியன் சர்வீஸ் நடக்குதோ நான் அந்த சர்ச்சுக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மெசேஜ் பண்ணுறாங்க. உடனே இவங்க மெசேஜ் அந்த இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஷீ ஸ்டார்டட் மூவிங் அரவுண்ட். செர்பியாவில் இருக்கிற நிறைய சர்ச்சஸ் முன்னாடி போகிறாங்க, பட் எங்கேயுமே வந்து பார்க்கிங் ஸ்லாட் கிடைக்கல. ஸோ பார்க்கிங் ஸ்லாட் கிடைக்கல, ஷீ வாஸ் ஜஸ்ட் மூவிங் அரவுண்ட், அந்த இடத்துலேயே வந்து சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. சுற்றிகிட்டே இருக்கிற இவங்க மெசேஜ் இவங்க சுற்றிகிட்டே இருக்கிற டைமில் ஒரு மெசேஜ், இவங்களோட மெசேஜை பார்த்து ஒருத்தவங்க டெக்ஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, நீங்கள் வந்து அட்வென்டிஸ்ட் சர்ச்சுக்கு வாங்க,
அந்த இடத்துல வந்து கம்யூனியன் சர்வீஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷனோட இவங்க போடுறாங்க. ஸோ ஷி வாஸ் ஸோ ஹாப்பி அண்ட் ஷி டிட் எக்ஸ்பெக்ட் தட். நான் இந்த இடத்துல இந்த போஸ்ட்டை வந்து நான் எப்போயோ போட்டேன், பட் இந்த நேரத்தில் நான் இந்த இடத்துல சுற்றிட்டு இருக்கிற டைமில் எனக்கு இந்த இந்த மெசேஜ் எனக்கு வந்துச்சு, ஸோ ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் தட் அப்படின்னு சொல்லிட்டு ஷி வென்ட் டு தட் பர்டிகுலர் செவன்த்தே சர்ச் அண்ட் ஷி டுக் த கம்யூனியன் சர்வீஸ். ஷி வாஸ் இன் பார்ட். ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் அவங்க பேப்டிசம் எடுக்கிறாங்க. தொடர்ந்து இந்த இன்ஸ்டாகிராம் குரூப்பில் சேர்ந்து அவங்க மிஷினரிக்குள்ளே இருக்கிறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நெமாஞ்சாவுக்கு வந்து ஒரு ஒரு மைண்டில் வந்து ஒரு பேர் ஓடிட்டே இருக்குது, அலேஸ்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மைண்டில் ஓடிட்டே இருக்குது. ஸோ அவங்க யார் அப்படின்னு சொன்னால், ஹி வாஸ் அன் ஆக்டிவ் பார்ட்டிசிபெண்ட் இன் த இன்ஸ்டாகிராம் குரூப். ஆனால் திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், எனக்கு இந்த எனக்கு வந்து உண்மை என்னன்னு புரியுது, பட் ஐ டோன்ட் வாண்ட் டு பி அ பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்ஸ்டாகிராம்லேருந்து வெளியே வந்தவங்க. ஸோ இவங்களுக்கு வந்து அனிமாஞ்சாக்கு வந்து தோணிட்டே இருந்துச்சு, சரி இவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பெரிய ப்ரேயர்லாம் பண்ணல, ஒரு சிம்பிள் ப்ரேயர், ஏசப்பா இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து இவங்களோட மனசை நீங்கள் தொடுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் ப்ரேயர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரேயர் இந்த மட்டும் ப்ரேயர் பண்ணிவிட்டு இவங்க விட்டுட்டாங்க. ஸோ கொஞ்ச நாள் கழித்து இந்த சேம் பர்சன் அலேஸ்கா ஹீ இஸ் மெசேஜிங் லைக் இவங்க வந்துட்டு வேறு எதுவும் மெசேஜ் பண்ணல, பெரிய மெசேஜ்லாம் எதுவும் பண்ணல. அவங்க என்ன மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஐ நோ த ட்ரூத். ஸோ அவங்க திருப்பியும் சர்ச்குள்ளே ஐ வாண்ட் டு கம் பேக் டு த குரூப் அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ கடவுள் வந்து நிமான்ஸா சொல்கிறாங்க, எனக்கு வந்து எவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்திருந்தால் எனக்கு தெரிஞ்சிருக்காது, இல்லை அவங்க வந்து வேறு விதமாக மெசேஜ் பண்ணியிருந்தால் எனக்கு தெரிஞ்சிருக்காது. எனக்கு வந்து சர்ச்க்கு இந்த எனக்கு கடவுளுடைய சத்தியம் தெரியும், ஆனால் என்னை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போன பர்சன் வந்து மறுபடியும் அவங்க வந்து கடவுள் வந்து மனசை தொட்டு திருப்பியுமா அவங்க வாலண்டியராக வந்து அந்த இன்ஸ்டாகிராமில் சேர்ந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய எலஞ்சி ஒயிட் புக்ஸ் எல்லாம் அவங்க கொடுத்து அதை ரீட் பண்ணி இப்போ அவங்க வந்து பேப்டிசம்க்கு ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. ஸோ 1997 தேர்ட்டீன் சாபத்தோட ஆஃபரிங் வந்து நம்ம கொடுக்கும்போது செர்பியன் நாட்டில் வந்து ஸ்கூல்ஸ் வந்து தொடங்கியிருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து படித்த ஒருத்தவர் தான் இந்த நெமாஞ்சா. ஸோ இந்த மாதிரி நம்ம தேர்ட்டீன் சாபத் ஆஃபரிங் வந்து நம்ம நிறைய இடத்துல வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நிறைய இடத்துல வந்து அவங்க நல்ல பர்பஸ்ஃபுல்லாக இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்னுமே நம்மளோட தேர்ட்டீன் சாபத் ஆஃபரிங்கை உதாரணமாக கொடுத்து நம்ம சபையை தாங்க. நன்றி.